தளபதியை பார்க்க தான் வந்திருக்கேன். அவரை மட்டும்தான் பார்க்க வந்திருக்கேன். இன்னும் இவங்களை பார்த்து வேற பசங்களை தளபதியை பார்க்கணுன்னாங்களும் ரசிகர் யாரும் சொல்கிறது இல்லை, ஹேட்டர்ஸ் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அது தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். அவருக்காக சென்னைக்கு வந்துடலான்னு யோசிக்கிறேன். அந்த ஆட்சியில் வர பணம் மொத்தம் அவங்கள தான் சுட போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தால் ப்ரெஸ் மீட் எதுவும் இல்லை. நான் இப்போது ஒர்க்கில் இருக்கேன், என் ஒர்க் முடிச்சுட்டு நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கீங்க? தளபதியை பார்க்க தான் வந்திருக்கேன். அவரை மட்டும்தான் பார்க்க வந்திருக்கேன். அவர் பார்த்தீங்களா? இன்னும் பார்க்கல, பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உள்ளே அலோவ் பண்ணாங்களா? இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பிஸியாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட அது எப்போ முடிப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது முடித்ததோ கண்டிப்பாக கூப்பிடுறாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி என்ன, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்க்க முடியல. அரௌண்ட் 14 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்கள பார்த்து. அங்கே பெங்களூருக்கே வந்திருந்தார் ஒரு அப்போது, ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தார். அதுதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் புலி ஷூட்டிங்கில் பார்த்தேன். ஷூட்டிங் இல்லை, ஆடியோ லான்ச்சில் தான் பார்த்தேன். இப்போது ஆடியோ லான்ச்சஸ் அவ்வளோ வரதில்லைல்ல, ஸோ அதனால் கட் ஆகி போச்சு. இன்றைக்கி பார்த்தது ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல விஷயம் தானே, பசங்களுக்கு அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ண மாதிரி. இன்னும் இவங்களை பார்த்து வேறு பசங்களை தளபதியை பார்க்கணுன்னாங்களும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக மற்ற பசங்களும் படிக்கலாம் இல்லை, அது ஒரு காரணமாக இருக்கலாம். கேட்டீங்களா? ஆ, கேட்டேன். இன்னும் முழுசாக கேட்கல, நாளைக்கு வீட்டுக்கு போய் கேட்கணும். நல்ல தலைவர்கள் வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம், இப்போ இருக்கிற தலைவர்கள் பற்றியும் சரி, ஜனங்கள் சத்தியும் யோசிக்கிற விதம் வந்து, ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க, அவங்களே மறுபடி மறுபடி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு புதுசாக தலைவர் வந்தால் கொஞ்சம் தமிழ்நாடோட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக அதுதான் கொஞ்சம் மாறிடும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை, அவங்க எது எத்தனோ நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்ணாலும் பண்ணலன்னாலும் ஜனங்கள் பேசுகிறத பேசிட்டா, ஹேட்டர்ஸ் ஜனங்களில் ரசிகர் யாரும் சொல்கிறது இல்லை, ஹேட்டர்ஸ் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை, ஏதாவது ஒரு இதில் வந்து கண்டிப்பாக அவங்க போய் நிற்கிறாரு. ஸோ அது மாதிரி யாரும் பேச மாட்டாங்கல்ல, ஏதோ அவங்களுக்கு ஏதோ தோணுதோ அது மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நாம் கண்டுக்கக்கூடாது. சந்தோஷமான விஷயம், புது தலைவர் கிடைச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ தமிழகம் தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இப்போ உங்கள் ஊரில் ஒன்று வந்துருந்தாருன்னு நல்லா இருந்திருக்குல்ல, நீங்கள் அது எதுவும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆ, இப்போ நான் ஓட் போட முடியலன்னு யோசிக்கிறேன். எனக்கும் ஓட் போடுற சான்ஸ் வந்திருந்தா நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நானும் தமிழக வெற்றி கழகம் கார்டு வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆப்லலாம் நீங்கள் போயிருக்கேன், எல்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அது இன்னும் வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அவருக்காக சென்னைக்கு வந்துடலான்னு யோசிக்கிறேன். இப்போ நிறைய பேர் தளபதி வந்து போன வாட்டி சொல்லியிருந்தாரு, ஓட்டுக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு ஓட்டு போறாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. தளபதி வந்தாருன்னா எப்படி இருக்கும் அந்த அரசியல்? கண்டிப்பா ஓட்டு வாங்க அவங்களோட வேல்யூ அந்த பணம் தானான்னு தோணும். ஸோ இப்போ நீங்கள் ஓட்டு வாங்குறத இருந்தால், கொடுக்குறத இருந்தால் பெரிய தொகையாக கொடுங்க, ஒரு 2 லேக்ஸ் 5 லேக்ஸ். அவங்க குடும்பத்துக்கு இது மாதிரி இதெல்லாம் சொல்லாதீங்க, கட் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிறேன், அது விட்டுட்டு அவங்களோட வேல்யூ 2000 5000 இதுக்கு இதாகிடுச்சு. அந்த அப்புறம் 5 இயர்ஸ் அவங்க ஆட்சியில் என்ன உக்காடுறாங்களோ அந்த ஆட்சியில் வர பணம் மொத்தம் அவங்கள தான் சுட போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த எல்லா டிசாஸ்டர்ஸ், இங்கே புயல் வந்துச்சு, அதுக்கப்புறம் 2004 சுனாமி வந்துச்சு, அப்போ எல்லாம் யாருமே வரல. இப்போது இன்னொரு ஆட்சி சொல்லக்கூடாது, அதில் வந்து 4000 crore நான் கேட்டிருக்கேன், பட் அதில் வந்து யாருக்கும் மக்களுக்கு அந்த இது வந்து போய் சேரலை. ஸோ இவங்க வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தளபதி இது வந்து இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் அவங்க கண்டிப்பாக அவங்க பண்ணுறது பார்த்தா நடிக்க மாட்டாருந்தான் தோணுது. பட் ஓகே, அவங்களோட விருப்பத்தில் நம்ம தலையிட முடியாது. ஏதோ ஒன்று மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா யாருமே ரொம்ப கம்மி சொல்கிறது, நீங்கள் கொடுத்தது உங்களுக்கு நான் ஏதோ ஹெல்ப் செய்யணும்,
உங்களுக்காக செய்யணும்னு சொல்கிறது ரொம்ப கம்மி. இவங்க சொல்கிறாரு செய்கிறாரு, ஏன்னா அவங்கள நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், அதனால் அவங்க சொல்கிறது கண்டிப்பாக செய்கிறாரு. பேசி பேசி நிறைய பேர் கழுத்து அழுத்து அறுத்துட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க சைலண்டாக இருந்து எல்லாம் சாதிச்சுட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் இல்லை, அவர் தொடர்ல தான் இருக்கார். யார் சொன்னார் ப்ரெஸ் மீட்னா? நீங்கள் அவங்க ஒரே ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை நாளாக மாற்றி, அதை கான்ட்ரவர்சியாக மாற்றி, அதை நெகட்டிவாக மாற்றி, இதெல்லாம் பிரச்சனை வேணாம் வம்பு வேணாம். நான் அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, ப்ரெஸ் மீட் எதுவும் இல்லை, நான் இப்போது ஒர்க்கில் இருக்கேன், என் ஒர்க் முடிச்சுட்டு நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து இவங்க அவங்க பயம், அவங்க இன்னும் வரல, ஏன் வரல, அவங்க அறிக்கையிலே தெரிஞ்சுக்கிட்டாரு நான் 69 முடிச்சுட்டு தான் நான் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே இவங்களுக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம்ல? அப்போது கண்டிப்பாக அவங்க 26 முன்னாடி மாநாடு நடத்த போகிறாங்க, ப்ரெஸ் மீட் பண்ண தான் போகிறாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்ற தலைவர்கள் போனார். அப்புறம் அவங்களோட பர்த்டே இதுக்கு சரி, நிறைய பேர் வந்து எனக்கு பர்த்டே செலிப்ரேஷன் வேண்டாம், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கன்னு. அப்போ சாப்பாட்டு விஷயத்துல கூட போடுறதா இருந்தால் நல்லா சாப்பாடு போட, இங்கெல்லாம் போடவே போடாதுங்க, அந்த ஒரு தாட்டில் தான் இருக்கார் அதுவும். ஹாய், திஸ் இஸ் மின்னா. Like, share, subscribe, News 10 Tamil.